वेलकम टू सिद्धू चैनल इनके नाम पाक रेसिपी और सूपरान कोवका ग्रेवी एपी पड़ेद पाकल अद्क मना सिद्धू चैनल सब्सक्राइब सब्सक्राइब पड़कोंगे बेल आइकन प्रेस पड़िड़ें सर वांग नाम कोवका ग्रेवी एपी पड़ेद पाकल इन कड़ाई रे टी स्पून धनिया आड पड़ेल உளுந்து வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடலை பருப்பு வந்து 1/2 டீஸ்பூன் சீரகம் வந்து 1 டீஸ்பூன் மிளகு வந்து 1/2 டீஸ்பூன் இத வந்து பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாம் வரமிளகாய் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இத நல்லா ரோஸ்ட் பண்ணிரலாம் இது கூட 1/2 கப் வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிரலாம் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இத தனியா எடுத்து வச்சிரலாம் கோவக்காயை வந்து இந்த ரெண்டு சைடு இப்படி கட் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா கோவக்காயையும் நம்ம இப்ப கட் பண்ணி எடுத்துறலாம் எல்லா கோவக்காயையும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கடாயில வந்து ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இப்ப நாம கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த கோவக்காயை வந்து சேர்த்துட்டு இது நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும் ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் இது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நான் இதல 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்திருக்கேன் கோவக்கா வந்து ஃப்ரை ஆயிருச்சு இத தனியா எடுத்து வச்சிரலாம் அதே கடாயில தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் கடுகு உளுந்து 1 டீஸ்பூன் பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கலாம் அடுத்ததா ஒரு 5 ல இருந்து 6 பூண்டு சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 ல இருந்து 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் அடுத்ததா பெரிய வெங்காயம் வந்து அரை பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா வதங்கி வரட்டும் இப்போ வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி எடுத்தாச்சு இது கூட ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கறதுக்கு வந்து கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்திருச்சு இதல வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இத நல்லா mix பண்ணி விட்டுருங்க அடுத்து நாம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற கோவக்காவை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இத நல்லா mix பண்ணி விட்டுட்டு சிம்ல வந்து 1 நிமிஷம் அப்படியே வச்சிரலாம் இது இருக்கட்டும் அதுக்குள்ள நாம dry roast பண்ண அந்த மசாலாவை வந்து மிக்ஸி ஜாருக்கு மாத்திரலாம் மாத்திட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை அரைச்சு எடுத்தாச்சு இப்போ அரைச்சு வச்ச பேஸ்ட் வந்து இதல ஆட் பண்ணிரலாம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இது நல்லா கிளறி விட்டுறலாம் அடுத்ததா புளி தண்ணி வந்து 1 கப் ஆட் பண்ணிக்கலாம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இத நல்லா mix பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் फ्लेம்லயே வச்சிரலாம்
இந்த கிரேவி வந்து நல்லா வெந்து வரட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ கிரேவி வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த கோவக்காய் கிரேவி வந்து சூடான சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு கிரேவியை இறக்கிடலாம். இந்த கிரேவியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை வந்து என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.